நெக்கம்பு இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், இந்த இதிலிருந்து அந்த நெக்கம் ஸ்டார்ட் ஆகுது ஃபுல்லாக. இந்த இடம் பாருங்கள் நல்லா ஏத்தமாக இருக்குது, அதனால் வந்து உங்களுக்கு வந்து டைட் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் ட்ரிகர், கடுமையான ட்ரிகர் இருக்குது. ஓகே, எத்தனை நாளாக இருக்கு சார் இருக்குது இந்த பிரச்சனை? வந்து இந்த இது கரெக்ட் பண்ணலையா? இல்லை ஆக்சுவலாக இந்த நெக்கம்பு இருக்குல்ல அது சொன்னாரா இல்லை கரெக்ட் பண்ணலையா? சொல்லலை. சரி. இந்த நெக்கம்பை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும். இந்த நெக்கம் க்ளோஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கம்ப்ரெஷனுக்கு ஆகாது, இல்லைன்னா உங்களுக்கு கை ஃபுல்லாக வலி அப்படியே ஒரு மாதிரி வந்துடும். அதே மாதிரி வந்து இந்த தசைகள் வந்து டைட் ஆகிரும். ஓவராக தசைகள் டைட்டாக கழுத்து வந்து கீழே உள்ளே அப்படி இறங்கிக்கிட்டே போகும், இது முதுகு மேலே ஏறிக்கிட்டே வரும். இது மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தால் நம்ம ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம், ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் தான். சார் நம்ம ஃபஸ்ட்டு இந்த இதை ஒரு வீடியோ பண்ணோம் ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி. ஆக்சுவலாக இந்த கழுத்து பக்கம் நல்லா உள்ளே அமுங்கிருந்துச்சு. எதனால் அப்படின்னா இந்த நெக் கம்புனால். இப்போது இந்த ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கம் நல்லா பஃபினஸ் இருந்துச்சு, இந்த பக்கம் நல்லா ஃப்ளாசிடாக உள்ளே அமுங்கிருந்துச்சு. இப்போ நெக்கை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது, நெக்கம்பு குறைஞ்சிருக்கே.